இதுக்கு முன்னாடி இந்தியாவில் உள்ளவங்க எப்படி ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு வீடியோவில் ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க எப்படி டைவர்ஸ் வாங்கலாம், அதனோட ப்ரொசீஜர்ஸ் என்னெல்லாம், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த வீடியோவை பண்ணுற ஒரு டைமில் நான் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தேன் இது மாதிரி வேறு வீடியோஸ் இருக்கா அப்படின்னு. அந்த டைமில் எல்லா வீடியோஸும், பெரும்பாலான வீடியோக்கள் சிங்கள மொழியிலே இருந்துச்சு, தமிழ் மொழியில் பெரும்பாலான வீடியோக்கள் இல்லை. அதனால தான் இந்த ஒரு வீடியோவை நான் பண்ணுறேன். சரி, வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இந்த சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா சட்டப்படி ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அதில் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன், உங்களோட கல்யாணத்தை வந்து பதிவு செய்கிறது. ஸ்ரீலங்காவில் வந்து மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ஒரு எவிடென்ஸாக மட்டும்தான் எடுத்துப்பாங்க. இப்போ ஒரு கணவன் மனைவியாக வந்து ஒருத்தவங்க வாழ்கிறாங்க, ஆனால் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலை, இருந்தப்புறம் அவங்கள வந்து டைவர்ஸாக மூவ் பண்ண முடியும். நம்ம இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்பல்சரியாக பார்க்கப்படுது, ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்கிற ஒரு விஷயம் வெறும் ஒரு எவிடென்ஸ் மட்டும்தான். ஸ்ரீலங்காவில் எப்படி விவாகரத்து கிடைக்கும், எந்தெந்த காரணத்துக்கு அடிப்படையில் விவாகரத்துக்கு அப்ளை பண்ண முடியும், அதுக்கு ஒரு மூணு காரணங்கள் சொல்கிறாங்க. முதல் கிரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ரி, தகாத உறவு. ஒரு கல்யாணமான ஆணோ பெண்ணோ, அவன் வேற ஒரு ஆணோடையோ பெண்ணோடையோ அவங்க வந்து உறவு வச்சிருக்க நேரத்தில் அது வந்து அடல்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுது. அடல்ட்ரி அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அது கிரிமினல் அஃபென்ஸ்லேருந்து மாற்றினாங்க. அதே போல் பல வருஷமாகவே ஸ்ரீலங்காவில் வந்து அடல்ட்ரின்னு சொல்கிற ஒரு விஷயம் கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது. ஆனால் அது கிரிமினல் அஃபென்ஸாக இல்லாமல் இருந்தால் கூட டைவர்ஸுக்கு வந்து அது ஒரு கிரவுண்டு தான். இப்போ யாராவது ஒரு கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவன் வேற ஒரு பொண்ணோடையோ ஒரு ஆணோடையோ யார்கிட்டயோ வந்து அவங்க வந்து ஒரு தகாத உறவில் ஏற்படுற நேரத்தில் இன்னொருத்தவங்க வந்து ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இது ஒரு வேலிடான கிரவுண்டு தான். சரி, இப்படி வந்து ஒருத்தங்களோட கணவனோ மனைவியோ இப்படி ஒரு தகாத உறவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு வந்து தெரிய வருது, அவங்க எப்படி கோர்ட்டில் வந்து மூவ் பண்ண முடியும், இதுக்கு சாட்சிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு சாட்சிகளை வந்து உருவாக்குறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படிதானே. அதனால சந்தர்ப்ப சாட்சிகளை தான் இதில் வந்து மெயினாக வந்து அவங்க பார்ப்பாங்க. இப்படி அந்த சந்தர்ப்ப சாட்சிகள் அடிப்படையில் வந்து அந்த எதிர்பார்ட்டியில் உள்ளவங்க இப்படி ஒரு அடல்ட்ரி அஃபென்ஸில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து கோர்ட்டுக்கு தெரிய வந்துச்சுன்னா அந்த ஒரு பார்ட்டிக்கு அவங்க டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசர்ஷன். ஒருத்தங்க அவங்களோட அந்த வீட்டில் இருந்து தானாகவே வெளியேறாங்க, இல்லைன்னா அவங்களோட கணவன் வந்து குடும்பப்படுத்துகிறாங்க, இல்லைன்னா கணவரோட வீட்டுக்காரை வந்து குடும்பப்படுத்துகிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையினால் அவங்க வெளியேற்றப்படுற ஒரு நிர்பந்தத்துக்கு உள்படுறாங்க. இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையிலும் அவங்க வந்து இந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணி வாங்கிடலாம். மூணாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இந்த இம்பார்ட்டன்ட்டையும் இன்ஃபர்டைலையும் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி இது ரெண்டுமே ஒன்று அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. ஒரு கல்யாணான ஆனால் சரி பொண்ணும் சரி ரெண்டு பேரும் வந்து செக்ஸில் ஏற்படுறாங்க, ஆனால் அவங்களால ஒரு குழந்தையை பெற முடியலை. அது ஒரு ஆணோட உடம்பில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பொண்ணோட உடம்பில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது காரணத்தால் இருக்கலாம். ஒரு குழந்தையை பெற முடியலை அப்படின்னு சொல்ல ஒரு காரணத்தினை மட்டும் வச்சு டைவர்ஸை வந்து அப்ளை பண்ணி வாங்கவே முடியாது. அது ஒரு இன்ஃபர்டைல் அப்படின்னு சொல்கிற ஒரு கேட்டகரிகளாக வருது. கண்டிப்பாக இது ஒரு கிரவுண்டே கிடையாது. இந்த ஒரு கிரவுண்டை வந்து கோர்ட்டில் சொல்லி ஒருத்தங்களால் டைவர்ஸ் வாங்க முடியாது. இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னால் என்ன, அந்த கல்யாணமான ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி அவங்களால செக்ஸில் வந்து ரெகுலராக பேஷன்ஸ் வந்து ஈடுபடுறது மாதிரி செக்ஸில் வந்து அவங்களால ஈடுபட முடியலைன்னா அதை ஒரு வேறு வேலிடான ஒரு கிரவுண்டாக வச்சு டைவர்ஸ் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மூணு காரணத்துக்கு அடிப்படையில் வந்து ஒருத்தங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம். சரி, டைவர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு, அடுத்து என்ன நடக்கும், கோர்ட்டில் கேஸ் நடக்கும், ஃபைனலில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட முடிவில் அவங்களோட மேரேஜ் டிசால்வ் ஆயிரும், அதாவது அவங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் கிடச்சிரும். டைவர்ஸ் அப்ளை பண்ணுற போகிற நேரத்தில் தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அவங்க ஸ்ரீலங்காவில் வாழ்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துறதுக்குள்ள நேம் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப், அவங்களுக்கு குழந்தைகள் எதாவது இருந்துச்சுன்னா அந்த குழந்தையோட ப்ரூஃப், எக்ஸாம்பிள் சொல்ல போனால் பர்த் சர்டிஃபிகேட், அவங்களுக்கு கல்யாணம் நடந்து அதை வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிற விஷயம். சரி, அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ண வந்திருக்காங்க, இவ்வளோ நாள் அவங்க கடந்து வந்த பாதை என்னெல்லாம், இந்த டைவர்ஸுக்கு அவங்க ஏன் முற்படுறாங்க, இந்த மாதிரிப்பட்ட தகவல்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அலிமனி கேட்குறாங்க, மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க, அந்த குழந்தையோட கஸ்டடி யாருக்குள்ள வரோம், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குற சொத்துக்கள், இதோட பல டீட்டெயில்களும் இவங்க டைவர்ஸ் மூவ் பண்ணுற நேரம் இவங்களுக்கு தேவைப்படும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்ல நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புதிய வீடியோ பார்க்க வரேன். பாய் பாய்.